வணக்கம் நண்பர்களே, லாஸ்ட் எபிசோட்ல என்ன பார்த்தோன்னு ஞாபகம் இருக்கா? தூதர் ஆதமும் அவங்க ஒய்ஃப் ஹவ்வாவும் ஹாப்பியா இருக்கிறத பார்த்த இப்ளீஸ் செம்ம காண்ட்ல இருக்கான். இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். வாங்க நண்பர்களே, கதைக்குள்ள போலாமா? இவங்களை சொர்க்கத்துல இருந்து வெளியே அனுப்புறதெல்லாம் ஓகே தான், பட் அதுக்கு முதல்ல நம்ம உள்ள போகணும்ல அப்படின்னு யோசிச்ச இப்ளீஸ் ஃபர்ஸ்ட் சொர்க்கத்தோட மெயின் கேட்டுக்கு போறான். அங்கே ஒரு மயில் இருக்குது, அதுக்கிட்ட தன்னை உள்ளே கூட்டிகிட்டு போ அப்படின்னு இப்ளீஸ் கேட்டு பார்க்குறான். அதுக்கு அந்த மயில், இல்லை முடியாது, நான் உன்னை கூட்டிகிட்டு போக மாட்டேன், நீ வேணும்னா பாம்புக்கிட்ட கேட்டு பாரு அப்படின்னு மயில் சொல்ல, இதுக்கப்புறம் இப்ளீஸும் ஓகேன்னு சொல்லிட்டு நபி ஆதம் அப்புறம் அவங்களோட ஒய்ஃப் ஹவ்வாவை பற்றி எல்லா டீட்டெயில்ஸையும் எடுத்துக்குது. அதாவது அங்கே ஒரு மரம் இருக்குது, அதில் உள்ள பழம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறதுன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நம்பியார் சிரிப்பை சிரிச்சுட்டு அங்கேருந்து நேராக பாம்பை பார்க்க போகிறான். பாம்பை ஓகே கூட்டிகிட்டு போகிறேன், நீ என் வாய்க்குள்ளே உட்காந்துக்கோ, உன்னை யாராலையும் அப்போ பார்க்க முடியாது, நம்ம சேஃபாக உள்ளே போயிடலான்னு சொல்லுது. எப்படியே இப்ளீஸ் ஒரு மாதிரி சொர்க்கத்துக்குள்ளே போயிடுறான். பட் அவன் உள்ளே வந்தது எப்படியோ வானவர்களுக்கு தெரிய வர அவனை பிடிக்கிறதுக்கு விரட்டிட்டு இருக்கிறப்போ, வேணாம் அவனை விட்டுடுங்க, அவனால் சில காரியம் ஆக வேண்டியிருக்கு அப்படின்னு அல்லாஹ் சொல்லவும் வானவர்களும் விட்டுடுறாங்க. குற்றம் பண்ணவனை விட அதை பண்ண ஹெல்ப் பண்ணவன் தான் பெரிய தண்டனைக்கு உரியவன். அதனால் அதுக்கப்புறம்தான் பாம்போட வாயில் விஷம் வச்சுதா சொல்லப்படுது. அங்கே அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் இப்ளீஸ் நபி ஆதம் கூடையும் அவரோட ஒய்ஃப் கூடையும் நெருங்கி பழக ஆரம்பிச்சிட்டான். ஃபஸ்ட்டு நபி ஆதம்க்கு இப்ளீஸ் யாருன்னு தெரியாதுல்ல, அதனால அம்மா யார் நீ, இவ்வளோ பாசமாக இருக்கியே அப்படின்னு கேட்க, நான் தான் இப்ளீஸ், உங்களை படிக்கும் முன்னாடியே அல்லாஹ் என்ன உருவாக்கிட்டான், பட் நான் இப்போ சோகமாக இருக்கிறதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான் இருக்குது, அது என்னன்னா எனக்கு கிடைச்ச ஒரு பேட் நியூஸால தான் அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிட்றான். அது என்ன நியூஸ் அப்படின்னு கேட்டதுக்கு, உங்களை சொர்க்கத்திலேருந்து வெளியே அனுப்ப போகிறதா எனக்கு நியூஸ் வந்துச்சு அதான் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அழ ஆரம்பிச்சிட்றான். இதை கேட்ட தூதர் ஆதமும் கவலையாயிடுறாங்க. இதை பார்த்த இப்ளீஸ், கவலைப்படாதீங்க, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, அதை பண்ணால் நீங்கள் நிரந்தரமாக இங்கேயே தங்கிடலாம் அப்படின்னு சொல்ல, சொல்லுங்கள் நான் என்ன பண்ணணும், உடனே சொல்லுங்க நான் அப்படியே பண்ணிடுறேன் அப்படின்னு தூதர் கேட்க, இங்கே ஒரு மரம் இருக்குல்ல, அந்த மரத்தில் இருக்கிற ஒரு கனியை சாப்பிட்டா போதும், ஏன் இங்கே உள்ள வானவர்கள் கூட அதை தான் சாப்பிட்றாங்க, ஸோ நீங்களும் ஒன்று எடுத்து சாப்பிடுங்க, நிரந்தரமாக இங்கேயே தங்கிடலாம் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட ஆதம் நபிக்கு தூக்கி வாரி போட்டுருது. அது அல்லாஹ் கிட்ட போக வேணான்னு சொன்ன மரமாச்சே அப்படின்னு சொல்ல, ஆமாம் அந்த பழத்தை தான் சாப்பிடணும், நீங்கள் நிரந்தரமாக இங்கேயே தங்கணும்னா நீங்கள் பண்ணி தான் ஆகணும், உங்களை சொர்க்கத்தை விட்டு அனுப்புறது தானே அல்லாஹோட பிளான், அதான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, நீங்கள் நல்லா ஆழ்ந்து சிந்திச்சு பாருங்கள், உங்களுக்கே அதோட கனெக்ஷன் புரியும் அப்படின்னு சொல்கிறான். தூதரும் ஓகே நான் அப்புறம் மீட் பண்ணுறவங்கள அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. பட் இங்கே இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்ருக்கிறத மரத்துக்கு பின்னால் இருந்து தூதரோட மனைவி கேட்டுட்றாங்க. என்ன தான் இந்த காலத்தில் பொண்ணுங்க வாழ்க்கையில் நிறைய சாணியடி செருப்படி பட்டு ஏதோ ஓரளவுக்கு தெளிவாக இருந்தாலும், ஹவ்வா அந்த காலத்து முதல் பொண்ணு இல்லையா, ஸோ இப்ளீஸ் சொன்னதை வெகுளித்தனமாக அப்படியே நம்பிடுறாங்க. ஸோ அந்த மரத்தில் இருந்து ஒரு பழத்தை பறித்து அவங்க சாப்பிட்டதும் இல்லாமல் தூதருக்கும் கொடுத்து அதை சாப்பிட சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு முடியாதுன்னு மறுத்தவங்க, சொர்க்கத்துலேருந்து அப்போ போக போகிறீங்களா, நான் சாப்பிட்டேன் ஸோ இங்கேயே இருப்பேன், நீங்கள் மட்டும் போக போகிறீங்களா, அதுவும் என்ன விட்டுட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் அதை எடுத்து சாப்பிட்டுடுறாங்க. அன்னைக்கு அவங்க பண்ண ஒரு தப்பு இயல்பு தான் இன்னைக்கு வரைக்கும் ஒரு தொடர்கதை மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது. போதாததுக்கு பொண்ணை நம்பாதுன்னு பாட்டு வேற. இது எல்லாத்துக்கும் இவங்க ரெண்டு பேர் தாங்க மூல காரணம். இவங்க இந்த மாதிரி சாப்பிட்டதுமே அவங்களோட சொர்க்கத்து ட்ரெஸ் எல்லாம் களைஞ்சி போய் அவங்க நவரத்தினம் பொறிக்கப்பட்ட கிரீடம் மறைஞ்சி போய் சொர்க்கத்தில் இருந்து வெளியே தூக்கி எறியப்படுறாங்க. இதுக்கப்புறம் தூதர் ஆதமுக்கு 10 வகையான தண்டனைகள் கொடுக்கப்படுது. அது என்னன்னா, முதலாவது அல்லாஹோட கட்டளைக்கு மாறா நடந்ததால பெருங்குற்றம் பண்ண குற்றவாளிகள் லிஸ்ட்ல அவங்க பேரு முதலாவதா எழுதப்படுது. ரெண்டாவதா அவங்க பூமியில நிர்வாணமா அலையணும்.
மூணாவது அந்த பழத்தை சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவங்க உடம்பு நிலாவை போல ஜொலிச்சுக்கிட்டு இருந்திருக்கு. பட் அதுக்கப்புறம் அவங்க உடம்புல உள்ள ஒளி இல்லாமல் போய் சோர்வு களைப்பு அப்படின்ற உணர்வுகளை முதல் முறையாக உணர ஆரம்பிக்கிறாங்க. நாலாவது அல்லாஹ்வுடைய சரௌண்டிங்கில் இருக்கக்கூடாதுன்னு விரட்டப்படுறாங்க. அஞ்சாவது தூதரும் அவங்க ஒய்ஃபும் பிரித்து வைக்கப்படுறாங்க. 100 வருஷம் அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணவே முடியாது. ஆறாவது அவங்களோட சந்ததியினருக்கும் இப்லீஸுக்கும் நடுவில் இருக்கிற உறவு ரொம்ப நெருக்கமாக்கப்படுது. ஏழாவது அல்லாஹ்வோட கட்டளையை மீறினதால தான் சொர்க்கத்தில் எங்களால் வாழ முடியாமல் போச்சு அப்படின்னு அவங்க சந்ததியினரே அவங்கள திட்டுவாங்க. எட்டாவது இப்லீஸ் தூதரோட மொத்த சமுதாயத்தையும் வழிக்கெடுக்கிற பவரை அடைஞ்சிடுறான். இதுக்கான பழி தூதருக்கே வந்து சேரும். ஒன்பதாவது தூதர் மட்டும் இல்லாமல் அவரோட சந்ததியினர் மொத்த பேருக்கும் இந்த பூமி ஒரு சிறை மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட இது ஒரு எக்ஸாம் ஹால் மாதிரி. பாஸ் பண்ணுறவங்களுக்கு தான் சொர்க்கம். தப்பி தவறி தூதர் மாதிரி தப்பாக ஏதும் பண்ணிட்டாங்கன்னா ஜோலி முடிஞ்சு. பத்தாவது இதுக்கு முன்னாடி தூதர் நினைச்சாலே சாப்பாடு கைக்கு வர்ற மாதிரி பழகியிருந்தாங்க. பட் இதுக்கப்புறம் இனிமே அவங்க உழைச்சி சாப்பிட்டாதான் அவங்களுக்கு சாப்பாடு அப்படின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. இந்த காலகட்டத்தில் வாழ்ற நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க. சில பேர் வாய்விட்டே கேட்டிருப்பீங்க, என்னடா இது இஸ்லாத்தில் ரூல்ஸை போடுங்கன்னா இங்கே ரூல்ஸில் தான் இஸ்லாமே இருக்குன்னு. அதுக்கு ரீசன் இதுதான், இந்த உலகம் நமக்கான எக்ஸாம் பேப்பர் தான். உண்மையான ஃபன் அதில் பாஸ் ஆகுறதுல தான் இருக்குது. இந்த உலகத்தில் கிடைக்கிற அற்ப சந்தோஷம் எல்லாமே இந்த இப்லீஸ் பயலோட வேலை தாங்க. உஷாராக இருங்க மக்களே. சரி வாங்க நம்ம டாபிக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி 10 பனிஷ்மெண்ட்டை வாங்கிட்டு சோகமாக உட்காந்துட்டு இருக்காரு. சும்மா சாப்பிட்ட தூதருக்கே இந்த நிலைமைனா, அவரை சாப்பிட சொல்லி சம்பவம் பண்ண நம்ம ஹவ்வாவுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு 15 வகையான பனிஷ்மெண்ட் கொடுக்கப்படுது. அதெல்லாம் என்னன்னு நம்ம அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். நன்றி.